மகிஷாசுரன் என்னும் அசுரன் தனக்கு மரணமில்லாத வாழ்வை வேண்டி பிரம்மாவை நோக்கி கடும் தவம் இயற்றினான். அவனது பெரும் தவத்தால் மனம் இறங்கிய பிரம்மதேவன் அவன் விரும்பிய வரத்தை கொடுத்தான். தான் பெற்ற வரத்தை கொண்டு தேவர்களுக்கும் ரிஷி முனிவர்களுக்கும் பெரும் இன்னல் ஏற்படுத்தினான் மகிஷாசுரன். தேவர்களை காக்கும் பொருட்டு மும்மூர்த்திகளும் தேவர்களும் சேர்ந்து தமது சக்திகளை ஒன்றிணைத்து சண்டிகாதேவியை உருவாக்கி மகிஷாசுரனை வதைத்தனர். தனது சகோதரன் இறந்ததை சற்றும் தன் மனதளவிலும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் கோபத்தால் தவித்த அவன் தங்கை மகிஷி பிரம்மாவிடம் வரம் வேண்டி தவம் இருந்தார். மகிஷியும் தனக்கு மரணமில்லாத வாழ்வை வேண்ட அது இயற்கைக்கு எதிரானது என்றுரைத்த பிரம்மதேவன் வேறு வரம் வேண்டுமாறு கூறினார். அதற்கு மகிஷி, சரி, அவ்வாறெனில் எனக்கு மரணம் நேர வேண்டும் என்றால் அது சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறக்கும் குழந்தையால் மட்டுமே நிகழ வேண்டும் என்ற வரத்தை பெற்றார். தான் பெற்ற சாதுரியமான வரம் குறித்து தன்னையே பாராட்டி கொண்டான் மகிஷி. அத்தோடு நிற்காமல் தேவர்களையும் முனிவர்களையும் பெரும் துன்பத்திற்கு உள்ளாக்கினான். இது இவ்வாறு இருக்க கைகளில் தெய்வீக அம்சத்துடன் பம்பா நதியோரம் தான் கண்டெடுத்த குழந்தை மணிகண்டனுடன் அரசன் ராஜசேகரன் அரண்மனை திரும்பியிருந்தார். தங்களது பிரார்த்தனைக்கு அந்த சிவபெருமானே மனமிறங்கியதாகவே கருதி மகிழ்ந்தாள் மகாராணி. அரசன் அக்குழந்தைக்கு மணிகண்டன் என நாமமிட்டு பலவிதமான கலைகளையும் கற்கும் பொருட்டு குருகுலம் அனுப்பி வைத்தான். அந்த குருவின் மகன் சரியாக பேசவும் கேட்கவும் இயலாத குழந்தை. குருதட்சிணையாக மணிகண்டன் அக்குழந்தையை குணப்படுத்தினான். சில வருடங்களில் மகாராணி ஒரு ஆண்மகனை பெற்றெடுத்தாள். தனக்கென ஒரு மகன் பிறந்ததும் மகாராணி அரசன் மணிகண்டனிடம் காட்டும் அன்பை கண்டு பொறாமை கொண்டார். அரசன் எங்கே தமக்கு பிறந்த மகனுக்கு இளவரசு பட்டம் கொடுக்காமல் மணிகண்டனுக்கு கொடுத்துவிட்டால் என்ன செய்வது என எண்ணத் தொடங்கினாள் மகாராணி. மகாராணியின் இந்த எண்ணத்திற்கு அரசவையில் இருந்த ஒரு அமைச்சரும் தூபமிட்டார். அமைச்சருடன் மணிகண்டனை எவ்வாறு தீர்த்து கட்டலாம் என யோசிக்கலானாள் மகாராணி. அதன்படி தனக்கு தீராத தலைவலியால் அவதிப்படுவது போல நடித்தாள் மகாராணி. அமைச்சரின் தூண்டுதலின் பேரில் அரசவை மருத்துவனும் மகாராணியின் இத்தலைவலி போக வேண்டுமென்றால் பிரிப்பால் மட்டுமே மருந்தாகும் என்றார். காட்டில் பெண் புலியை கண்டு அதுவும் தனது குட்டிகளுடன் இருக்கும் பெண் புலியின் பால் கொண்டு வர வேண்டுமென்றார். நடக்கும் காரியமா அது? அரசன் தன்னிலை தடுமாறி செய்வதறியாது நின்றான். தன தந்தையை பார்த்த மணிகண்டன், அப்பா கவலை கொள்ள வேண்டாம், தாயின் தலைவலி நீங்க நானே கானகம் சென்று புலிப்பால் கொண்டு வருகிறேன் என்று கூறியபடி தனது ஒரு கையில் வில்லையும் மற்றொரு கையில் அம்பையும் எடுத்துக்கொண்டு காட்டை நோக்கி விரைந்தார். காட்டில் நடந்து வரும் மணிகண்டனை பார்த்த மகிழ்ச்சி அவனை கொல்ல முற்பட்டு போர் புரிந்தார். ஆனால் மணிகண்டனின் அம்பானது அவளை கொன்றது. மகிஷியின் உடலில் இருந்து ஒரு தெய்வாம்சம் பொருந்திய பெண் உருவம் வெளிப்பட்டது. அப்பெண் தன்னை மணந்து கொள்ளுமாறு மணிகண்டனிடம் வேண்டினாள். அதற்கு மணிகண்டன், சபரிமலையில் தன்னை காண ஒரு கன்னி ஐயப்ப பக்தன் வராத நாளில் உன்னை மணம் முடிப்பேன், அதுவரை மாளிகைப்புற சென்று காத்திரு என்றார். பிறகு இந்திரன் புலி உருவம் எடுக்க மணிகண்டன் அப்புலிமுயில் ஏறி அமர்ந்தார். மற்ற தேவர்கள் புலி உருவம் எடுத்து பின்தொடர்ந்து வரலாயினர். புலியின் பால் கொண்டு வருகிறேன் என்று கூறிவிட்டு சென்ற மணிகண்டன் ஒரு புலி கூட்டத்துடன் அரண்மனைக்குள் வருவதைக் கண்ட அரசன் மகிழ்ந்தான். மகாராணியும் பயத்தால் நடுங்கினான். தான் செய்த தவறை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு வேண்டினாள். தான் அறியாமல் அமைச்சரும் மகாராணியும் செய்த தவறை மன்னித்து அருளும்படி அரசன் மணிகண்டனிடம் வேண்டினான். இங்கு யாரும் யாரையும் ஏமாற்றவும் இல்லை, ஏமாறவும் இல்லை, எல்லாமே எனது விருப்பப்படியே நடந்தது என்றுரைத்த மணிகண்டன் அரசனின் மகனுக்கே முடிசூட்டி வைத்தான். தன்னுடனே தங்கிவிடுமாறு கேட்ட அரசனிடம் தனது அவதாரம் முடிந்துவிட்டதை எடுத்துரைத்த மணிகண்டன் தான் சொர்க்கம் வெல்ல இருப்பதை தெரிவித்தான். மணிகண்டன் நினைவாக ஒரு கோவிலை கட்ட விரும்பிய அரசன் தனது விருப்பத்தை மணிகண்டனிடம் தெரிவித்தார். மணிகண்டன் தனது வில்லை வளைத்து அம்பை எய்த இடம்தான்
சபரிமலையின் உச்சி பகுதியாகும். மகர சங்கராந்தி தினத்தன்று ஒரு நட்சத்திரமாக தன்னை வெளிப்படுத்தி மறைந்தார் மணிகண்டர். கோவிலானது 18 படிகளுடன் ஸ்ரீ ஐயப்பனுக்கு கட்டினார் மகாராஜா ராஜசேகரன். மாளிகைப்புறத்தம்மனுக்கும் அருகிலேயே தனி சன்னதி கட்டி கொடுத்தார். ஆண்டுதோறும் மகர சங்கராந்தி தினத்தன்று பந்தள அரண்மனையிலிருந்து காட்டு வழியே திருவாபரணப்பட்டி கருடனின் பாதுகாப்புடன் இன்றும் சபரிமலைக்கு எடுத்துச் சொல்லப்படுகிறது. சுவாமியே சரணம் ஐயப்பா. இத்துடன் சுவாமி ஐயப்பன் கதை முடிவுற்றது. நன்றி, வணக்கம்.